இப்போ ஒரு தப்பு நடக்குது, இல்லை ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அந்த அஃபென்ஸுக்கு என்னெல்லாம் பனிஷ்மெண்ட், அதை பற்றி டீல் பண்ணக்கூடியது தான் பிஎன்எஸ் ஆர் ஐபிசியில் பாரதிய நியாய சங்கீதா. இதுவே இப்போ ஒரு கோர்ட்டோட ப்ரொசீடிங் இல்லை ஒரு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அந்த அஃபென்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஷன் எப்படியெல்லாம் நடக்கணும், ஒரு கோர்ட்டில் ஒரு கிரிமினல் கோர்ட்டில் என்னெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் நடக்கணும், எப்படியெல்லாம் அது மூவ் ஆகும் பெயில், அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொசீஜர்ஸை டீல் பண்ணக்கூடியது தான் பிஎன்எஸ்எஸ் பாரதி நியாய சுரக்ஷா சங்கீதா இல்லைனா சிஆர்பிசி. இதுவே அந்த அஃபென்ஸ் நடக்குது, அந்த அஃபென்ஸ் ரிலேட்டடான எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸ் செகண்டரி ப்ரைமரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், எவிடன்ஸ் எப்படியெல்லாம் கோர்ட்டில் கொடுக்கணும், அந்த எவிடன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், எந்தெந்த மாதிரி எவிடன்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சு நம்ம கோர்ட்டில் கொடுக்கணும், இந்த மாதிரி சாட்சிகளை டீல் பண்ணக்கூடியது தான் பிஎஸ்ஏ பாரத சாட்சி அதிநியம் ஆர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ட்ரையாங்கிள்ஸ் தான் கிரிமினல் கோர்ட்ஸை வந்து டீல் பண்ணுது, மோஸ்ட்லி இந்தியாவோட கிரிமினல் சட்டத்தை டீல் பண்ணுது. இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் இந்தியாவோட குற்றவியல் சட்டங்களோட பேஸ்மெண்ட்டான மூணு ட்ரையாங்கிளுமே இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ இல்லைனா ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் மட்டும்தான். அண்ட் வெயிட், இந்த நியூ த்ரீ கிரிமினல் லாஸை பற்றின நியூ சீரீஸை வந்து நம்ம பேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ்.